தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அதிக அளவிலான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தில் 13.37 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய துணைமின் நிலையத்தை அமைச்சர்கள் பி தங்கமணி, கே சி கருப்பணன், கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கமணி, இந்த பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள துணைமின் நிலையம் 1 மாத காலம் சோதனை ஓட்டமாக செயல்படும் என்றும், பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைப்பார் என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழகம் மின்வெட்டே இல்லா மாநிலமாக உருவாகியுள்ளது என்றும், இந்த ஆண்டு மட்டும் 112 துணைமின் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பின்னர் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், இருமொழி கொள்கை என்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு கூடுதலாக அரசு பள்ளிகளில் 2 லட்சம் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஒரே கருத்து தான், இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டில் நிலவ வேண்டும், அதுதான் எங்களுடைய லட்சிய பயணம் என்ற முறையிலே முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதே தான் பொருந்தும். இந்த ஆண்டு அரசு பள்ளியை பொறுத்தவரும் கூடுதலாக 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் சேருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.